வீட்டு வரி உயர்த்தப்பட்டிருக்கு. வாடகை வீடற்ற மக்கள் வாடகைக்கு குடியிருக்க முடியாத அளவிற்கு வீட்டு வாடகைகள் உயர்த்தப்பட்டு விட்டு காவல் நிலையங்கள் மற்றும் பொது இடங்களில் திமுகவினுடைய கட்சியினுடைய அராஜகம் என்பது மிக அதிக அளவிலே நடந்து கொண்டிருக்கின்றது. மது விற்பனை கள்ளச்சந்தையில மது விற்பனை வந்து படுஜோரா நடந்துட்டு இருக்கு. சில்லிங்கிற முறையில மிக கேவலமா வந்து பள்ளிகளுக்கு அருகில மக்கள் குடியிருப்புகள் அதிகமாக இருக்க பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மிக சாதாரணமாக வந்து மது விற்பனை வந்து கள்ளச்சந்தையில் போயிட்டுருக்கு. மணற்கொள்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த வேரசந்தூர் தாலுகாவில் மிகப்பெரிய அளவில் நடந்துட்டுருக்கு. இந்த கல்வி கடன் கட்டினாங்க, அதையும் ஒன்றும் பண்ணலை. அதே மாதிரி நீட் தேர்வுக்கு பெரிய ரகசியம் இருக்குன்னார் உதயநிதி ஸ்டாலின் வந்து. வெக்கமான சூடு சோரணை இருக்கிறவங்க வந்து நீட் ரத்து பண்ணல அப்படின்னாரு. நான் அதை தான் நாங்களும் கேட்குறோம், உங்களுக்கு வெக்கமான சூடு சோரணை இருந்தால் நீங்கள் வெக்க பண்ண வேண்டியதை ஏன் பண்ண மாட்டீங்க? இப்போ இலங்கை வந்து எவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கோ அதே மாதிரி தமிழ்நாடு சீக்கிரம் ஆயிடும். திண்டுக்கல், நிலக்கோட்டை, நத்தம் போன்ற அத்துணை பகுதியிலும் மணல் கொள்ளை என்பது வெகுஜோராக நடந்து கொண்டிருக்கின்றது. திராவிட முன்னேற்ற கழகமும் மின்வெட்டும் உடன் பிறந்த சகோதரர்கள் போல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. திண்டுக்கல் மாவட்டத்தில் ஓயின் ஷாப் வந்து காலையில் 5:30 வந்து ஓயின் ஷாப் வந்து சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய போக்கு வந்து தொடர்ந்து நடந்துட்டு. காலங்கட்சியினர் அராஜகத்தினால் இருக்க கம்மாயிலும் டேமிலும் அரசு அனுமதி இல்லாமல் மணல் கொள்ளை இரவு பாலம் நடக்கிறது. எப்போது வரும் எடப்பாடியார் ஆட்சி? ஏங்கும் மக்களின் கண்ணீரே சாட்சி. விடியா அரசு முடியட்டும், மீண்டும் இரட்டை இலை மலரட்டும். மக்களின் மனசாட்சியாய் நியூஸ் ஜே, தமிழர்களின் உரிமை குரல்.